தனுஷ் மாமா என்ன இப்படி ஏமாத்துவாரு? என் முதுகுல குத்துவாருன்னு நான் கனவுலயும் நினைக்கல. அவர் பண்ண சத்தியம், கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் ஒரே நிமிஷத்துல இறக்கமே இல்லாம குப்பையில தூக்கி வீசிட்டாரு. கோவியா வந்ததும் அப்படியே எழுச்சிட்டு பின்னாடி போயிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல அவன் கடன் எடுத்து அயோக்கியன்னு, நீதான் நம்பல. ஏன் இதே காவியா கல்யாணம் மணமேட வரைக்கும் வந்துருச்சு, அதனால இந்த கல்யாணம் நிக்க வேணாம். दिव्या நீங்க கட்டிக்கங்க, கூட என்ன வெச்சிக்கங்கன்னு சொல்லிருந்தா கூட அதுக்கு அந்த ராஸ்கல் சந்தோஷமா தலையாட்டிட்டு உன் கழுத்துல தாலி கட்டிருப்பான். மாமா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க. ஏ அண்ணா அப்படிப்பட்டவங்களோ இல்ல, உங்க தங்கச்சி காவியா அப்படிப்பட்ட பொண்ணோ இல்ல. அண்ணி கோவியா நீங்க தான் மெச்சிக்கணும். தனுஷ் மாமா மட்டும் செஞ்சு சத்தியமா முக்கியனே கழுத்துல தாலி கட்டிந்தர்னா, அரவிந்த் அண்ணே சொன்ன மாதிரி நாக்கு குசம கூடவே நானு ஓட்டிக்கிறேன்னு காவியா கண்டிப்பா கேட்டிருப்பா. அப்படி பட்டவதாம் அவ திவ்யா. ஒரு வருஷம் எம் கூடியோ உன்ன ஒரே வீட்லயே வாழ்ந்தவதான அவ திவ்யா. அண்ணி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அண்ணே அந்த வீட்ல நீ ஒருத்தன் தான உண்மையே பேசினதே, மீதி அத்தனை பேர் போய் போய் பேசி என்ன சிறப்பால அடிச்சிட்டாங்க, நம்ப வச்சு என்ன கழுத்து அறுத்துட்டாங்க. அப்பா தனுஷ் மாமாவ கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொன்னாரு, ஒரே நிமிஷத்துல அப்படியே கச்சி மாறிட்டாரு. கொல்கத்தா டாக்டர் யாரோ சொன்னது நம்ம ஒரு கதை விட்டதும் உடனே பாட்டி அப்படியே பெல்ட் அடிச்சிட்டாங்க. தனுஷ் மாமா நம்பர் 1 துரோகி, அத்தனை பெரிய நம்பி ஏமாந்துட்ட. நீ ஒருத்தன் தானே உண்மையாவே நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். வேஷம் அத்தனையும் நடிப்பு என்னமா கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? அக்கா அக்கானு உசுர விடுவ, கடைசில அந்த அக்காவே உன் கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சாளா? என்ன திவ்யா கல்யாணம் நின்னு போச்சனே ரொம்ப வருத்தப்படுறியா? நானும் அம்மாவும் அப்பவே கோயில இருந்து கிளம்பி வந்துட்டாலும் அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லா விவரமும் தெரியும், எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். காவியாவ துரத்துங்க, என்ன கட்டிக்கங்கன்னு கடைசி வரைக்கும் ஒத்த கால நினையாமே இப்பவும் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கறியா? இல்ல இன்னும் தனுஷ் மாமாவை கட்டிக்கணும், அவங்க கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறியா? இல்ல இனி அவர் எனக்கு தேவையில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி. இனி அவரே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நான் அவரை நம்பில கழுத்து நீட்டிட்டு இருக்க மாட்டேன். ஒத்தே நேரும் என் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்த தனுஷ் மாமாவும் சரி காவியாவும் சரி அந்த வீட்ல ஒண்ணா சந்தோஷமா வாழ கூடாது, வாழவும் விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு தீர்வு. அப்படி போடு திவ்யா, நீ இப்பதே எங்க வழிக்கு வந்திருக்க, இனி நீ அமோகமா ஓஹோன்னு வருவ. நீ எடுத்த முடிவு அருமையான முடிவு, அதுக்கு முத காரியமா அவங்க ரெண்டு பேரும் உன் கண்ணு முன்னாடி அந்த வீட்ல ஒண்ணா இருக்க கூடாது. ரெண்டு பேரையும் அந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்து. ஆமா திவ்யா, எங்க அம்மா சொல்றத தான் கரெக்ட். நீ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா அம்மா காவியாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால அவங்கள வீட்ல இருந்து துரத்துனாதான் நீ நினைச்சத சாதிக்க முடியும். அதுக்கு நீ என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத பண்ணு. இங்க பாரு, நீ அடிக்கிற கூத்துல காவியாவாகட்டும் இல்ல என் மவன் ஆகட்டும் துண்ட காணோம் துணிய காணோம்னு அந்த வீட்டை விட்டு தலை தெரிக்க ஓடணும். நீ அவங்கள வீட்டை விட்டு துரத்து. பிறவு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற வேலைய நானும் என் மவனும் பாத்துக்கிறோம். வேணி திவ்யாவுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தியா? வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்காம போப்போ, கொண்டு வாப்போ. திவ்யா வெயில்ல களைச்சு போய் வந்திருப்பா, மட்டும் தூரத்துல இருந்து வா. உள்ள ஏசி போடுறேன், குழு குழுன்னு இருக்கும், வாமா. மாப்ள
இப்போ உங்க தங்கச்சியும் நம்ம பக்கம் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? ஐயோ வேண்டாம் தனுஷ். ஏன் மீனாச்சி, திவ்யாவையும் சாப்பிட கூப்பிடலாம்ல, ஒன்னா உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே? எத்தனை தடவை தான் அவளை கூப்பிடுறது, அவளுக்கு பசிக்கலையா? அவ ரூம்ல தானே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் திவ்யா, சாப்பிட வர போறியா இல்லையா? ஏ மேல உங்க எல்லாருக்கும் இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. பயப்பட வேண்டாம், உன்னா வரதா இருந்தா நான் செத்து கித்திர மாட்டேன். எனக்கும் தான் பசிக்குது. உன்னை கண்டு உங்களோட உட்காந்து சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், மறுபடியும் உனக்கு இன்னொருத்தர் பரிமாறணுமா? எதுக்கு இன்னொரு வேலை? அம்மா தாயே, எனக்காக நீங்க யாரும் பரிமாறியில கஷ்டப்பட வேண்டாம். நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன், போதுமா? காவியா சாப்பிடுமா? ஆனாலும் இந்த பொண்ணு ரொம்பதான் ஆடுறா. ஆமா, போய் இன்னொரு தடவை அறிஞ்சிட்டு வாங்க. அது என்ன கெட்ட பழக்கம், ஆளான பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது? என்னைக்காவது நம்ம திவ்யாவை கை நீட்டி அடிச்சிருக்கா? கை நீட்ட வச்சுட்டாளே உன் பொண்ணு. விடுங்க, காவியா அவ்வளோ சொன்னா, நீங்க அவ்வளோ சொன்னீங்க, காதலியே போட்டுக்கலையாவ? எத்தனை நாள் தான் முறுக்கிட்டு தெரியவா? ஒரு நாள் அவளே அடங்கிடுவா. அத்த, மாமா மாதிரி தான் நீங்களும் அவன் மேல கோவப்படுறீங்க. நியாயமா நாம அவன் மேல பரிதாபப்படணும். அவளோட இந்த நிலைமைக்கு அவளை கோவிச்சுக்க நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த அளவுக்கு அவள் புண்பட்டிருக்கா. நம்ம எல்லாருமே அவளை காயப்படுத்திருக்கோம். அவ கோவத்திலையும் வெறுப்புலையும் ஒரு நியாயம் இருக்கத்த. சும்மா கிடந்தவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது மாமா, அவளை தூண்டி விட்டது காவியா. போதாத குறைக்கு பாட்டி வேற. அப்பெல்லாம் கூட இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு அவன் உறுதியா நம்பல. எங்க செத்துருவாளோன்னு பயந்து ஹாஸ்பிட்டல்ல நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு நம்பிக்கையே வந்துச்சு. என் கார்ல கோயிலுக்கு போகும்போது கூட கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு அவகிட்ட ஆணித்தரமா சத்தியம் பண்ணேன். தப்பு செஞ்சதெல்லாம் நாம. தப்பியும் நாம செஞ்சு இன்னைக்கு அவ மேல படி போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை. எல்லா தப்பியும் நாம செஞ்சு இன்னைக்கு அவ மேல படி போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை. தப்பு செஞ்சதெல்லாம் காவியா, நான், நம்ம எல்லாரும் தான். அவ கத்துறதுக்கும் நம்ம திட்டுறதுக்கும் அவளுக்கு ரைட்ஸ் இருக்கத்த. விடுங்க, நம்ம யாரும் அவளை கண்டிக்க வேண்டாம். அடிச்சாலும் வெறுத்தாலும் என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அவளை இப்ப எதுவும் சொல்லாதீங்க. அவ போக்கிலே விடுங்கம்மா, காலை அவளையும் மாத்தும். காலை நிச்சயம் அவளை மாத்தும். அவ மனசும் மாறும், நம்மளை பத்தின பார்வையும் மாறும். ஒரு நாள் நிச்சயமா நம்மளை புரிஞ்சுப்பா. சரி சரி, பேசினது போதும், எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மாமா நீ உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுமா. பசிக்குதாடி அம்மாகுட்டி, பசிக்குதாடி உனக்கு? சரி, பசிக்குதான் குழந்தை அழுவுது போல இருக்கு, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி என் கூட தூங்கட்டும். என்னடி சொல்லா, என்னது இது இது? வாங்க 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 வாங்க. இந்தாம்மா இந்த பூவை வச்சுக்க. மீரா குட்டி, அம்மாவுக்கு டாட்டா சொல்லலாமா? டாட்டா. நம்ம தூங்க போலாமா மீரா குட்டி? சரிம்மா.
எப்படி பார்க்கற? தா அப்படி. அதா எப்படின்னு கேக்குறேன். ஏய் புரியாத மாதிரி கேக்குற பாரு. தனுஷ் எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? ம் திருட்டு பையன். दिव्या ஆரம்பம் இன்னும் போக போக பாரு. அத்தை உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னடி சிரமம்? நான் மலையை பா சுமக்கிறேன். ரெண்டு காயை வெட்டி குழம்பு வைக்கிறது பெரிய சிரமமா? சும்மா இருக்கிறது தான் சிரமம். இருந்து பாரு, அப்பதான் தெரியும். இருந்தேனே அத்தை. ஊர் பேர் தெரியாத கொல்கத்தா கிராமத்துல ஒரு நாளா ரெண்டு நாளா 40 நாள் படுத்த படுக்க சும்மா தான இருந்தேன். இப்பவாது சொல்லடிமா, அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? அத்தை, துணைக்கு யாரும் இல்லாம ஒத்தாளா டூர் போனது தப்பு. கொல்கத்தாவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு பஸ்ல போனப்ப பஸ் மலையில இருந்து உருண்டுடுச்சு. ஐயோ, உசுருக்கெல்லாம் யாருக்கும் சேதம் இல்லை. ஆனா நிறைய பேருக்கு நல்ல அடி. ஒரு ஆளை மட்டும் காணோம். அப்படி காணாம போனது தெரியாம அவங்க பஸ் கிளப்பிக்கிட்டு போயிட்டாங்க. மிஸ் ஆனது வேற யாரும் இல்லை, நான் தான். ஒரு நாள் பூரா சுய நினைவே இல்லாம மரக்கிளையில கிடந்திருக்கேன். மறுநாள் தேன் எடுக்க வந்த அந்த ஊர் ஜனங்க என்னை பார்த்துட்டு மரக்கிளையில இருந்து கீழே இறக்கி நாட்டு வைத்தியம் பண்ணி என்னை உயிர் பழக்க வச்சாங்க. அதுக்கே 10-15 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என் கிராமத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. கடைசியாக அங்கே எனக்கு வைத்தியம் பண்ண வந்த டாக்டர் தான்
நம்ம காவியாவுக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் ரெண்டு மூணு நாள் பழக்கத்துல யாரு எவருன்னு விசாரிச்சு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த உண்மையை சொன்னாங்க அப்புறம் அவங்களே தான் கொல்கத்தால இருந்து ரயில் ஏத்தி ஊருக்கு அனுப்பி வச்சாங்க ஆசியா இங்க வீட்டுக்கு வந்தா உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு கோயில்ல கல்யாணம்னு சொன்னாங்க அதனால தான் நான் கோயிலுக்கு வந்தேன் அம்மா உனக்கு எப்ப நினைவு திரும்பச்சோ அப்பவே நான் உயிரோட தான் இருக்கேன் யாரும் கவலைப்படவேண்டான்னு எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கலாம்ல ஏண்டி பாஷை தெரியாத ஊர்ல இருந்து நான் மீண்டு வந்ததே பெரிய அதிர்ஷ்டம் நீ படிச்ச பொண்ணு தானே உன் உயிருக்கு ஆபத்து ஒரு வருஷத்துல போயிடுவேன்னு டாக்டர் சொன்னா இன்னொரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண மாட்டியா அந்த டாக்டர் சொன்னது சரியானு இன்னொரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண மாட்டியா அநியாயமா இப்படி ஒரு வருஷத்தை தொலைச்சிட்டேடி அம்மா இந்த ஒரு வருஷம் வீணா போனதா நான் நினைக்கவே இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ள தனுஷ் யாரு எப்படிப்பட்டவர்னு அடையாளம் காட்ட காலம் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த ஃபேமிலிக்கு நெருக்கமாவும் இணக்கமாவும் இருக்கிறவரு என்னை விட தனுஷ் தானே நான் இத குறையாவே சொல்லலம்மா சொல்ல போனா ரொம்ப பெருமையா தான் சொல்றேன் உங்களுக்கு என்னை விட தனுஷ் தானே முக்கியம் மருமகனா இல்ல சொந்த மகனா தான் பாக்குறேன்னு அப்பா சொல்றாரு இந்த மாப்பிள்ள போல வருமாங்கிறது பாட்டியோட பல்லவி கட்னவ விட்டுட்டு போயிட்டா ஆனா உங்க மாப்பிள்ள இந்த வீட்டை விட்டு விலகி போகல போன்னு மாமனாரும் சொல்லல தன்னோட இன்னொரு பொண்ணையும் கட்டி வைக்க முன் வராரு இந்த அதிசயம் எல்லாம் எங்கம்மா நடக்கும் எங்க தானே நடந்திருக்கு இவன் மேலயும் ஆசைப்பட்டு அவன் கூட போனேன் ஒரு புள்ளையும் பேத்துக்கிட்டேன் அவன் யாரு எவனு எல்லாமே எனக்கு தெரியும் அவனை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன் அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் இது தெரிஞ்சுதான் நீ அவன் கூட போனியான்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டி உங்க தில்லு முழு ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா வேற வழி இல்லாம அவனும் உன போடி சரிதானே துரத்தி விட்டுட்டான் உனக்கு இப்ப போக்கிடமே இல்ல உன் குழந்தைக்கு ஒரு இன்ஷியல் வேற வேணுமே மொத்தம் மறுபடியும் மாமாவை தேடி வந்திருக்க ஏய் திவ்யா போத நிறுத்து மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசாத உன் கூட பிறந்த அக்காவை பத்தி இப்படி பேசலாமா நீ இது அந்த தெய்வத்துக்கு அடுக்காதடி மா நீங்க மத்தவங்க வேணா அவளை உத்தமை பத்தனே தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனா நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் கூடிய சீக்கிரமே இவன் இன்னொருத்தனோட ஓடி போவான் அது நடக்கதா போகுது அப்ப இவ யாரு எப்படிப்பட்டவனு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க ஐயோ நாக்குல நரம்பு இல்லாம என்னென்னமோ சொல்றாள் அதுவும் என் முன்னாடியே திவ்யா அவ உனக்கு நல்லது செய்ய நினைச்சாடி அவளுக்கு நீ பண்ற உபகாரம் இதுதானா நீ நல்லா இருப்பியா எனக்கு நல்லது பண்ண நினைச்சவள இவ என் வாழ்க்கையை நாசமாக்குனவளே இவதான் நீங்க எனக்கு சாபம் விடுறீங்களா நான் வயிறு அறிஞ்சு சொல்றேன் நீ நல்லாவே இருக்க மாட்டடி ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா கொட்டுறாளே அம்மா கவ்யா நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா இல்ல மீனாட்சி இது சரிப்பட்டு வராது இவளையும் மாப்பிளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா வேணா இவங்களை தனி கொடுத்தன வச்சிடலாம் இல்லத்த அது இன்னும் மோசமாயிடும் நாம பக்கத்துல இருக்கிறப்பவே இப்படி பேசுறவ இவங்க தனியா போயிட்டாங்கன்னா அது இன்னும் திவ்யாவுக்கு வசதியா போயிடும் என் பொண்ணு ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா எங்களை விட்டு போக கூடாது எப்போ எங்க கூடவே தான் இருக்கணும் திவ்யாவை திருத்த இது வழி இல்ல நான் வேற யோசனை வச்சிருக்கேன்
என்னமா வாய் அடிக்கிறா? ஏன்தான் இப்படி வாய் அடிக்கிற அளவு தெரியலையே. கடவுளே நல்ல புத்திய கொடுப்பா.